ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிடில் கிளாஸ் அரவிந்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா நடிச்சு வெளியே வந்திருக்க சிங்கிள் ஷங்கரும் ஸ்மார்ட் போன் சிம்ரனும் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ. ஃபர்ஸ்ட், இந்த படத்தோட பிளாட் என்னன்னா, மாதேஷ்னு ஒருத்தர் மிஷின் லேர்னிங்ல பிஹெச்டி பண்ணியிருக்காரு. அவர் அட்வான்ஸ்ட் ஏஐ மூலியமா ஒரு போன் தயாரிக்கிறாரு. அதுக்கு சிம்ரன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அது எப்படின்னா, அது வந்து ஒரு ரியல் விமன் மாதிரி, ஆல்மோஸ்ட் லைக் அலெக்ஸா சிரி மாதிரியான ஒரு டிவைஸ் அது. பட் அது வந்து இன்னும் அட்வான்ஸ்டா இருக்கும், எல்லாமே அதுக்கு இன் அண்ட் அவுட் எல்லாமே அதுக்கு தெரியற மாதிரி இவங்க அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு சப்போஸ் லவ் வந்தா என்ன ஆகும், அந்த லவ் ரிஜெக்ட் ஆச்சுன்னா அது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு அவுட்லைன் பிளாட் அது. இது கிட்டத்தட்ட ஒரு ரோபோ, அந்த எந்திரன் பார்ட் ஒன், அந்த ஃபீல்டா இருந்தது. இது வந்து காமெடியா எடுத்துட்டு போயிருக்காங்க. இதுதான் இந்த படத்தோட பிளாட். இந்த படத்துல சிவா, மேகா ஆகாஷ், அஞ்சு, மாகாப்பா ஆனந்த், மனோ சார், பாலா கேபிவி பாலா, மொட்டை ராஜேந்திரன், பகவதி பெருமாள், இந்த மாதிரி நிறைய கேஸ்ட் உள்ள ஒரு படம் தான் இது. இந்த படத்தோட பிளஸ் என்ன அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் மிர்ச்சி சிவாவோட அந்த ஒரு ஒன்லைன் ஜோக்ஸ், அது அங்கங்க இருக்கு, அதெல்லாம் ஒரு பிளஸ் தான். அண்ட் எனக்கு பிஜிஎம் கொஞ்சம் பிடிச்சிருந்தது இந்த படத்துல, ஒரு சில இடத்துல ரொம்ப நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி அண்ட் விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் இந்த படத்துல, அதெல்லாம் முகம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப நல்லா தான் இருந்தது. நெகட்டிவ் என்ன அப்படின்னா, ஏற்கனவே பார்த்த பிளாட் தான், அது ஒரு நெகட்டிவ் தான். நாட் சோ வெல் குட் ஸ்கிரீன் பிளே. ஒரு சில இடத்துல காமெடி பெருசா ஒர்க் அவுட் ஆகல, நிறைய கேஸ்ட் இருக்காங்க அந்த, பட் ஆனால் அந்த அளவுக்கு காமெடி சில இடத்துல எல்லாம் ஒர்க் ஆகல. அண்ட் கேபிஐ பாலாவெல்லாம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம், அந்த அளவுக்கு அவருக்கான ஸ்கோப் இந்த படத்துல கொடுக்கல. ரொம்ப நார்மல் கேரக்டர் அண்ட் அவரோட ஒன்லைனர்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு சிரிக்க வைக்கிற மாதிரியெல்லாம் இந்த ஸ்கிரிப்டுக்கு இல்லை. சாங்ஸ் வந்து இந்த படத்துல ஒரு நெகட்டிவ் தான். இல்லை, இந்த படம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம ஜஸ்ட் விஎஃப்எக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சும்மா காமெடியா ஒரு எந்திரன் எடுத்தா எப்படி இருக்கும் அப்படி நீங்க பார்க்கணும்னு நினைச்சா இந்த படம் பார்க்கலாம். பட் அங்கங்கதான் காமெடி இருக்கும், எல்லா இடத்துலயும் இருக்காது. கடைசி ஒரு ஃபைவ் மினிட்ஸ், கொஞ்சம் அந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல எல்லாரும் கேதர் ஆகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும், அது அங்கங்க கொஞ்சம் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் வந்து விஎஃப்எக்ஸ் ரொம்ப மட்டமா போயிருச்சு ஆக்சுவலா. அயன் மேனு ஹல்க் எல்லாம் கொண்டு வரேன்னு சொல்லி சின்ன பசங்களுக்காக பண்ண மாதிரி இருந்தது, அது வேண்டாம், அதை தவிர்த்திருக்கலாம், அது ஒரு நெகட்டிவ். இந்த படம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் பிரைம்லயும் ஆஹாலையும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு நம்ம மிடில் கிளாஸ் அரவிந்த்ல இருந்து நம்ம கொடுக்குற ரிவ்யூ 5-2. மறக்காம மிடில் கிளாஸ் அரவிந்த் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்பதான் நான் போடுற ரிவ்யூஸ் உங்களுக்கு வந்து சேரும். பை பை.